உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம், இது நேரம் இல்ல. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா, இந்த குழப்பம் எல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம், சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும், அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்க. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன், நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, ரெண்டு நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு, இல்ல தம்பிக்குதான். என்னமா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா, இது போதும். நான் ரெண்டு நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அண்ணா, அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பண்ணி தம்பி, ரெண்டு நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, ரெண்டு நாள் தானே? அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். இந்தாமா அமுதா, ரெண்டு நாள் தான், மனசுல வச்சுக்கோ. மூணாவது நாள் இதே ஆபீஸ்ல இருப்பேன். நீ பணத்தோட வரல, அப்புறம் என்ன கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் வீடு இவங்க கைக்கு போயிட்டோம். சார், அந்த ஒரு நாள் டாக்குமெண்ட். நரித்தனம் பண்றதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நியாயமா வாழவே தெரியாதா? அநியாயம் என்னைக்குமே ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க என்ன பண்ணாலும் எங்க மாமா வாழ்ந்த கோவில உங்க கைக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.